ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி இந்த வாரம் என்னென்ன புது புது டெக்னாலஜி யூஸ் வந்துருக்குது இந்த வீடியோ பார்ப்போம். இது நம்ம வீக்லி ட்ரெண்டிங் டெக் நியூஸ் எபிசோட் 22. ஸோ வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நூபியா தரப்புலேருந்து இப்போ தான் வந்து நூபியா ரெட் மேஜிக் 3 அப்படிங்கிற ஒரு கேமிங் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூபியா தரப்புலேருந்து நூபியா Z20 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது, அதே மாதிரி எந்தவித பெசல்ஸும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த மொபைல் டூவல் டிஸ்பிளே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் செல்ஃபி கேமரா இல்லை, அது பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855+ அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஃபோன் வெளியானோம்னா. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்ப்போம். விவோ தரப்புலேருந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்பவே அட்வான்ஸான மொபைலாக வெளியே வந்த ஒன்று இருக்குது. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா ஆகட்டும், வாட்டர் ட்ராப் நாச் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இனோவேஷன் கொண்டாந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ வந்து அண்டர் டிஸ்பிளே கேமரா வரப்போதான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விவோ Nex 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மொபைல் வரப்போகுது. இது நெக்ஸ்ட் சீரீஸில் வர தேர்ட் மொபைல்னே சொல்லலாம். இந்த மொபைலோட ஒரு இது பேனல் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஃபுல் கிளாஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தவித நாச்சும் இல்லை, கட்அவுட்ஸ் இல்லை, பவர் பட்டன் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அண்டர் டிஸ்பிளே கேமரா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து கூடிய வரையில் வந்து லான்ச் ஆகும். ஃபோன் பார்க்கறது கண்டிப்பாக ஸ்டார்மாராக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபோன் லான்ச் ஆனோடனே அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏசுஸ் தரப்புலேருந்து இப்போ தான் வந்து ஏசுஸ் ஜென்ஃபோன் 6G அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஃபோன், ஒரு கேமிங் ஃபோனான ஏசுஸ் ராக் ஃபோன் சீரீஸில் செகண்ட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஃபோன் பார்க்கறது ரொம்ப தாருமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த பில்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த ஃபோனில் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசர் இருக்குது. ஸோ ரெகுலர் 855 இந்த ப்ராசர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஓவர் கிளாக் பண்ண ப்ராசர்னு சொல்ல முடியும். அதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு கேமிங் மொபைல் இருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லணும். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சுமார் $500 அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய வரையில் இந்த ஃபோன் வந்து இந்தியாவிலும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். விவோ தரப்புலேருந்து இப்போ தான் வந்து விவோ Z1 Pro அப்படிங்கிற ஒரு தாறுமான ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா Z சீரீஸில் விவோ Z5 அப்படிங்கிற இன்னொரு ஃபோன் வந்து வரப்போகுது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 712 ப்ராசர் இருக்க போது, சூப்பர் அம்ல டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 48MP சோனி IMX அதே சென்சார் தான். ப்ளஸ் 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2MP டெப்த் சென்சார் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தடவை ஒரு 32MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 4500mAh பேட்டரி வந்து வரப்போது. ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப தாறுமாறாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய வரையில் நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஐஃபோன் டிஸ்பிளே என்ன தான் நல்லா இருந்தாலும் அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா IPS LCD இருக்குது, இல்லாட்டி அமேலட் டிஸ்பிளே இந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. இந்த தடவை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து 2020 வந்து ஃப்ளெக்சிபிள் ஓலட் டிஸ்பிளே வந்து கொண்டாட போகிறதா வந்து ஆப்பிள் தரப்புலேருந்து தகவல் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீமியமாக இருக்கிற இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஓலட் டிஸ்பிளே வந்துச்சுன்னா இன்னும் டிஸ்பிளே கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ 2020 வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டுறாங்க, 5G கனெக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டுறாங்க. ஸோ ஐஃபோன் வந்து அவங்களோட செக்மெண்ட்டில் நிறையா முன்னேறிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஹானர் 9X இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வெளியாக போகுது. இதோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து 200,000 யூனிட்ஸ் வந்து இது வந்து புக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது ஃபோன் வந்து ரொம்ப தாறுமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிரண் 810 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டரிஸ் பாப்அப் கேமரா, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சூப்பர் அம்லெட் டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஃபோன் தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கூடிய வரையில் இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் பண்ணுவோம். சாம்சங் தரப்பில் இப்போ வந்து ஒரு ஹைலி ஆண்டிசிபேட்டடான மொபைல் என்னன்னு சொல்லணும்னா சாம்சங் Note 10 தான். ஸோ இந்த Note 10 வந்து Note 10 அதுக்கப்புறம் Note 10 Plus அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட் வந்து வரப்போகுதுன்னு ஏற்கனவே தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கேற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் வந்து இப்போ இருக்கிற பவர்ஃபுல்லான ப்ராசரான Snapdragon 855+ அப்படிங்கிற ஹையர் கிளாக் வேரியண்ட்டான ப்ராசர் வந்து இந்த இதில் வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்த தகவல் படி முன்னாடி வந்து பஞ்சோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அழகான 6.3 இன்ச் டிஸ்பிளே, 3600mAh பேட்டரி, ப்ளஸ் வந்து ப்ரோ மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4000mAh பேட்டரி, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சாம்சங் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு வரப்பிரசன்னே சொல்லலாம். கூடிய வரையில் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும். அது லான்ச் ஆனோன்னா இந்த ஃபோனோட ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணுவோம். ஷவுமியில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையவே காம்படிட்டிவான மொபைல்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து அதில் வந்து இன்னொரு ஃபோன் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து இப்போ வந்து ஷவுமி தரப்புலேருந்து வந்திருக்கு. அதோட லீக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பின்னாடி வந்து குவாட் கேமரா, அதாவது 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும்
இந்த ஃபோனில் ஸ்லைடு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஃபோன் பார்க்குறதுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி ஷவுமி தரப்புலையும் நிறையவே இன்னோவேஷன் கொண்டு வந்தாலும் இந்த ஃபோன் வந்து ஒரு மிக்ஸ் 4 அந்த சீரீஸில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகிடும். இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனோடனே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ன்றத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். விவோ தரப்புலேருந்து விவோ S1 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் உள்ள ஒரு நல்ல மொபைல் வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஸ்னாப்டிராகன் 710 அப்படிங்கிற ப்ராசஸர், ப்ளஸ் வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப், முன்னாடி வாட்டர் ட்ராப் நாச், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஃபோன் பார்க்கறது ரொம்ப அழகாகவும் நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ தெரிஞ்சுக்கிட்டால் மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுங்க. ஷவுமியில் நிறையா ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகியிருந்தாலும் பிளாக் ஷார்க் அப்படிங்கிற ஒரு கேமிங் ஃபோன் வந்து இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷார்க் 2 ப்ரோ அப்படிங்கிற இன்னொரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் 855 ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இல்லாமல் இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 855+ அப்படிங்கிற ஹையர் கிளாக் வேரியன்ட் கொண்ட ப்ராசஸர் வந்து இங்கே வந்து பொருத்திருக்காங்க. ஸோ ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி ரொம்பவே சூப்பராக இருந்தாலும் இந்த ப்ளஸ் வேரியன்ட் கொண்ட சிப்ஸை பொருத்திருக்கனால பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சில் இருக்குன்னு சொல்லலாம். கேமிங்லாம் ரொம்பவே ஃப்ளூடாகவும் எந்தவித ஸ்டட்டஸும் இல்லாமல் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் வந்து கூடிய வரையில் வந்து லான்ச் ஆகும், கண்டிப்பாக வந்து விலை ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆனாலும் இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீக்லி ட்ரெண்டிங் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்கல மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் கொண்ட டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு பின்னாடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.